அதாவது இப்போ புதிய தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இப்போ கரெக்டாக ஒரு ஒரு வருஷமா பட்டியல் வெளியேற்றம் அந்த அடையாளம் இப்படிங்கிற ஒரு இதை வந்து கரெக்டாக ஒரு வருஷமா வந்து நீங்கள் பல போராட்டங்கள் பல மாநாடுகள் இப்படி போட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் நேற்று வந்து ஆனந்த விகடன் பத்திரிகையில் வந்து ஒரு மேகசின் வந்திருக்கு. அந்த மேகசின் என்னன்னா சாதி பெருமை, எங்களுக்கு சாதி பெருமை வேண்டும், இதை இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய கருத்தை வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட்டியல் வெளியேற்றம்ங்கிற கோரிக்கையை வந்து ஆண்டாண்டு பாடமாக இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த அளவுக்கு வந்து ஒரு வீரியமிக்க ஒரு இதாக வந்து இன்னைக்கு எல்லா மக்களிடத்திலையும் மறைந்திருக்கு அப்படின்னா அதுக்கு புதிய தமிழகத்தினுடைய தலைவரும் நிறுவனருமான ஐயா அவர்களை தான் சேரும். இந்த பட்டியல் வெளியேற்றம் எங்களுக்கு இடஒதுக்கீடு கூட வேண்டாம் அப்படின்னு ஒரு உச்சத்தில் பள்ளிகளை சொல்றாங்க. இப்போ என்ன நான் ஆண்டாண்டு காலமாக இடஒதுக்கீடு என்ற பெயரில் இந்த மக்களுக்கு சரியான இடஒதுக்கீடு கிடைப்பதில்லை. அது ஒரு போக்கஸான ஒரு வார்த்தை தான் இடஒதுக்கீடுங்கிறாங்க. இடஒதுக்கீடும் சரியான முறையில் கிடைக்கிறது. ஸோ அந்த இடஒதுக்கீடுங்கிற பெயரில் இருக்கிற பட்டியலையை சீக்கிரம் பட்டியல் இந்த இழிவு சொல்லி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு சுயமா சுயமரியாதையா நாங்கள் உடைச்சு முடிஞ்சு வர போகிறோம். எங்களுக்கு இந்த பட்டியல் அடைவதற்கு எங்களுக்கு தேவையில்லைங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. சரி, இடஒதுக்கீடு வந்து நீங்க எதிர்க்கிறீங்க? இடஒதுக்கீடை புதிய தமிழகம் கட்சியாகட்டும் அல்லது தேவை தமிழக மேலாளர் சிலர் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணாம், நாங்க வந்து எங்களால முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா இது எப்படி ஒட்டுமொத்த சமூகம் இதை எப்படி எடுத்துக்கிட்டா ஒட்டுமொத்த சமூகமே இடஒதுக்கீடு வந்து புறக்கணிக்க தயாரா இருக்காங்க. இடஒதுக்கீடுங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க போனீங்கன்னா இடஒதுக்கீடுங்கிறது டாக்டர் அம்பேத்கர் வந்து 10 வருஷத்துக்கு அமல்படுத்துறதா ஒரு அறிஞர் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் கொடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பொருளாதார நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த அடிநிலை மக்களுக்காக வேண்டி இந்த இடஒதுக்கீடு ஒரு சிம்மம் கொண்டு வராங்க. இந்த இடஒதுக்கீடு வந்து இந்த மக்களுக்கு சரியான முறையில் சென்று அடையல, அதெல்லாம் உண்மை. அதனால அந்த கோபத்தின் உச்சத்துல தான் இந்த மக்கள் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு கூட வேண்டாம், எப்படி இடஒதுக்கீடு நம்ம வேண்டாம் நம்ம கொடுக்காத புறந்தள்ளிவிட முடியாது. இந்த மக்களுடைய அந்த ஆண்டாண்டு காலமாக இவங்களுடைய இசை பெட்டியில் வைத்திருந்ததுனால அந்த கோபத்தின் உச்சம்தான் எங்களுக்கு இடஒதுக்கீடு கூட தேவையில்லை, எங்களுக்கு சாதிப்பெருமை தான் வேண்டும் என்பதைதான் தலைவர் சொல்லியிருக்காங்க, டாக்டர் ஐயா சொல்லியிருக்காங்க. இதை வந்து தவறான ஒரு கருத்தையில நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொடுத்த அந்த கொடுக்கும்போது அந்த ஆனந்தவிடனுடைய பேட்டியை வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு அறிவு சார்ந்தவர்களும் அதை படித்தாச்சு. நம்ம அதில் உள்ள உள்ளார்த்தம் என்னங்கிறது தெரியும். சரி, நீங்க அம்பேத்கரை பத்தி அம்பேத்கர் உங்களுக்கு வந்து இந்த 10 வருஷம் தான் கொடுத்தாரு அவர் அதுக்கப்புறம் இது பண்ணாருன்னா அம்பேத்கரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து எனக்கு இந்த இந்து மதத்துல சரியான ஒரு இது கிடைக்கல, அதாவது நமக்கு நமக்கு வந்து பெருமைகள் நமக்கு வந்து பெருமைகள் வேணும் இல்ல நமக்குள்ள அந்த இடஒதுக்கீடு முறையாவது என்னதா இருக்கும் இதெல்லாம் கிடைக்கிறதுனா நம்ம இந்து மதத்தோடய வெளியேறணும் அப்படின்னு சொல்லிதான் இந்து மதத்தை விட்டு வெளியே இருக்கீங்க. அதை நீங்க எப்படி பாக்கீங்க? இல்ல, அவர் வந்து ஒரு தப்பான ஒரு கருத்தியில வந்து தொடர்ந்து பறக்கணும். இந்த மக்களை வந்து ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு புத்த மதத்திற்கு அழைத்து சென்றதா சொல்றாங்க. இது வந்து நீங்க மதம் சார்ந்து நீங்க பார்க்கக்கூடாது. இந்த மக்கள் இன்னும் ஆண்டாண்டு காலமா அவங்களுக்கு உண்டான அந்த சம உரிமை சம அந்தஸ்து அவங்களுக்கு தேவையான அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த வசதிகளை வந்து இந்த மத்திய மாநில அரசு செய்து தராததுனால அதனுடைய உச்சபட்ச கோபத்துல தான் இதை நான் மதமே மாறினேன். இந்தியாங்கிறது ஒரு மதம் சார்ந்த ஒரு இந்து அமைப்பா தான் இருக்குன்னு அவருடைய பார்வை அம்பேத்கருடைய பார்வை இருக்கு. ஆனா அவர் வந்து புத்தகத்தை நீங்க போகணும், இந்த மக்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வரணும், இவங்களுக்கு தேவையான அந்த சட்டப்பூர்வமான அந்த இடஒதுக்கீடு தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கணும். இவர் அதை விட்டுவிட்டு இவர் இன்னொரு மதத்தை தாக்குவாரு அப்படின்னா அவர் அங்கே போட்டு தடுப்பாரு. இவர் அங்க போகும் அவசியம் கிடையாது. அந்த இடத்திலேயே இருந்து அந்த மக்களுக்கு போராடி அந்த இடத்திலேயே அவங்களுக்கு வெற்றியை வாகனங்களை சூடி கொடுத்துருக்கோம். அம்பேத்கர் வந்து செய்ய தவறிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு இன்னொரு புத்த மதத்தை தேடி போறேன் அப்படின்னாரு. அங்க போனாலும் அதே இடிவு தான். இன்னைக்கு நம்ம தலைவர் ஐயா டாக்டர் சொன்னது மாதிரி அன்னைக்கே அம்பேத்கர் வந்து பட்டியல் வெளியேற்றத்தினுடைய ஒரு அந்த மதத்தை இன்னொரு மதத்துக்கு போனார்.
தாழ்த்தப்பட்ட மக்களுங்கிற வார்த்தை வந்து தேவையின் உதவியாளருக்கு பொருந்தா, அந்த தாழ்த்தப்பட்ட தனிப்பு அறிஞர்கிற அந்த சொல்லாடலை வந்து இந்த மக்களுக்கு பொருந்தாங்க. இவங்க வந்து வரலாற்று அடிப்படையில் வந்து மருந்து நடத்தக்கூடிய மக்கள், இவங்க மன்னர்களாக வாழ்ந்திருக்காங்க, போர் வர்ற நேரத்துல போர்களையும் சந்திச்சிருக்காங்க, அரசாட்சி பெரிய ஒரு அரசாட்சி இவங்க ஆண்டிருக்காங்க, அதுக்கு உண்டான வரலாற்று ஆவணங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து தாழ்த்தப்பட்டங்கிற அந்த கோவிட் நம்ம யூஸ் பண்றது ரொம்ப தவறு தான். இப்ப நீ என்ன கேக்குறீங்க, வன்கொடுமை தடுப்பு சார், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கும் தேவேந்திரவர்களால் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஐயாவோட புரிதல் மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிற சமூகங்கள் இந்த வன்கொடுமை சட்டம் நமக்கு இருக்கிறப்ப இந்த பிற சமூகங்கள் நம்ம வந்து ஏன் பார்க்கறது ஓபனா சொல்லப்போனா, அவன் அடிச்சா நீ திருப்பி ஆயிட்டு அவங்களோட இணக்கமா நம்ம இருக்கணும்னா இந்த வன்கொடுமை சட்டத்துல இருந்து இந்த தேவையான உடைய வெளியில வரணும். இது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க ஆண்டவர்கள் அரசாட்சி செய்தவங்க, நாங்க நீங்க கொடுக்குற இந்த வன்கொடுமையை வைத்துதான் நாங்க உங்கள்கிட்ட யாசகம் தேடணும்னு அவசியம் கிடையாது. அதனால தலைவர் என்ன சொல்லுங்கள், வன்கொடுமை தேவையான வேளாளர்கள் செய்ய வேண்டாம், இது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு சட்டம். மொத்தத்துல அவர் வன்கொடுமை சட்டமே வேண்டாம்னு சொல்லலாம். தேவேந்திர உடவேளாளர்களுக்கு வன்கொடுமை சட்டம் பொருந்தாது, அது அவருடைய பார்த்து. அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து வந்து மாநாடு போன வருஷத்துல அக்டோபர் 6 தொடங்கி அக்டோபர் 6 டிசம்பர் 6 அதுக்கப்புறம் விருதுநகர் மாநாடு, தென்காசி பெண்கள் மாநாடு, அதுக்கப்புறம் இப்போ அக்டோபர் 6 கூட நீங்க திருச்சி மாநாடு வச்சிருக்கீங்க. இதுக்கு இடையில வந்து அவர் இந்துத்துவம் சார்ந்து ஆகட்டும் அல்லது பாஜக சார்ந்து ஆகட்டும் நிறைய விஷயங்களை வந்து ஆதரவாக பேசியிருந்தாரு அவங்களுக்கு. அது வந்து ஆதரவா பேசும்போது அவங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இதுல இருக்காங்க, உங்க பேர் மாற்றத்துக்கு உறுதுணையா இருக்காங்களா இல்ல எப்படி சார்? ஒன்றும் இல்லை சார், கிட்டத்தட்ட போன அக்டோபர்ல இருந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து மிகப்பெரிய அளவுல வீடியோ அப்ப இங்கே 50-60 காலம் ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் இந்த மக்களுடைய அடிப்படையான ஒரு கோரிக்கை என்னே சிவிசாய்க்க வேண்டது. அப்ப எங்கேயோ இருந்து மத்திய அரசுல இருந்து ஒரு அமித்ஷா வர்றாரு, மதுரையில ஒரு மீட்டிங் போடுறாரு, தேவேந்திர உள்ள மேலாளர்கள் பெருமைக்குரிய சந்தர்ப்பம், அவங்க நம்ம சாதியை பத்தி பெருமை பேசுறப்ப நான் இருக்கேன், இனி நீங்க பெருமை பேசுறப்ப நான் வந்து நான் ஆசைப்படுறேன், இனி இன்னொருத்த திட்டம் நீ தனித்தவன், நீ வந்து தாழ்த்தப்பட்டவன், அறிஞனை ஆதிபிராவின் அவங்களுக்கு பயணிக்க முடியாது. இந்த திராவிட கட்சிகள் கடந்த 50 காலமும் உங்களை தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் இப்படி சொன்னனாலதான் நீங்க திராவிட கட்சியை புறக்கணிச்சு இன்னைக்கு வந்து ஒரு தேசிய கட்சியோட இறக்கமா இருக்கிறீங்க. உண்மைதான், இந்த திராவிட கட்சிகள் வந்து திட்டம் போட்டு இந்த எஸ்சி அப்படிங்கிற பட்டியல் உள்ள இந்த தேவேந்திர உறவினரை அடைந்ததன் விளைவுதான் இந்த மக்கள் வந்து பொதுத்தளத்துல பொது இடத்துல தன் சுயமாக வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு கூச்சப்படுறாங்க. அப்ப இந்த அடையாளம் வந்து இவங்க இந்த எஸ்சி பட்டியல இருந்து வெளியில போயிட்டாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய அளவுல அந்த ஒரு எல்லா வசதியும் கிடைக்கக்கூடிய அந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு பேட்டி ஐயா சொல்லியிருந்தாங்க, மா பழங்கள் காக்கக்கூடிய அந்த மரங்கள் நமக்கு சுவையான அந்த கனிகள் கிடைக்கும். அப்ப எப்ப கிடைக்கும்னா, நம்ம இந்த இடத்துல வச்சு வேற இடம் மாறணும், போதும் நமக்கு இந்த இடம் போகும்போது தான் அவருடைய முடிவா இருக்கும். டாக்டர் ஐயா அவர் வந்து கடந்த காலங்களில் வந்து சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு சமூக நீதி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அப்படியே அவர் அப்படியே கொஞ்சம் யூட்டர் நடிச்சு சாதி பெருமைகளும்
ஒரு அங்கஸ்தாரியுள்ள ஒரு மனப்பான்மை வந்து அவர்கிட்ட இருக்குது. அந்த மணிக்கு தான் எல்லா இடத்துலயுமே இப்ப பேசிட்டு இருக்காரு, நாங்கள் வந்து சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள், இந்த மண் வந்து எங்களுக்கான மண் இப்படின்னு அப்படியே ஒரு யூட்டர் நடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது சாதி பெருமை பேசாத எந்த ஒரு சமூகமும் உயர்ந்த இலக்கை தொட்டதாக சரித்திருக்கவில்லை. எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லா ஜாதியும் சேர்ந்து தமிழன் தமிழர்கள் வரைக்கும் நம்ம போராடி இருக்காங்க, உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறது. எல்லா சமூகமும் அவன் அடையாளத்தையும் அவனுடைய சாதி பெருமையும் பேசுறாங்க. நீ எந்த ஆயுதத்தை ஏற்றுக்கொண்டு நீ உன்னுடைய சாதி பெருமையையும் உன்னுடைய அடையாளத்தையும் நீ நிலைநிறுத்த வரும்போது இந்த தேவையின் குரல் மேலாளர்கள் இவங்க அடையாளத்தை எடுத்துக்கொண்டு இவங்க அதுக்கு உண்டான கத்துருக்குங்க. அப்ப சாதி பெருமை பேசணும், தனி மனிதன் ஒரு பெருமை பேசணும், பெருமை பேசுறது நாட்டில் வாழ்ந்து ஏன் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு சாதி பெருமை பேசணும்? அப்ப இந்த சாதி பெருமை பேசுறது கண்டிப்பாக அவசியம். நீ வந்து நாடாராய பேசுற, நீ கோனாரா பேசுற, நீ தேவரா பேசுற, நீ கண்ணனா பேசுற, நீ மரவனா பேசுற, ஏன் நான் மட்டும் ஏன் எசியா இருக்கும்? நீ பிற்படுத்தப்பட்டு என்ன இருக்க, ஏன் நான் பிற்படுத்தப்பட்டோ அப்படின்னு சொல்லு. நான் நாடாரு, நான் கோனாரு, நான் செட்டியாரு, ரெட்டியாரு, அதுன்னு சொல்றேன். அப்ப என்ன மட்டும் நீ வந்து எஸ்சி சொல்ற, பொதுவான ஒரு அடையாளத்தை சொல்ற. அப்ப நான் எஸ்சிக்குள்ள 76 ஜாதி இருக்கு, அப்ப எனக்கும் தனி வரலாறு, இந்த தேவத்திலுள்ள வேளாண் தனி வரலாறு இருக்கு. அதைத்தான் ஐயா அவர் ஒவ்வொரு இடத்துலயும் பேட்டிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நீ கேட்டு நான் தேவத்திலுள்ள வேளாண் நாராயணத்துக்கு நான் சொல்றேன், எனக்கு அந்த இடம் பொருத்தமான இடமும் இல்லை, அதற்கு நான் வெளியில போறோம். அப்படி நான் பேசுறப்ப இந்த தலித்தியவாதி இந்த திராவிடர்கள் இருக்காங்க இல்ல, இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து சாதி பெருமை பேசுறாங்க. நீங்க சாதி பெருமை பேசுறப்ப இனிச்சு இந்த தேவையில் உள்ள வேளாளர்கள் சாதி பெருமை பேசுறப்ப மட்டும் கசக்குதா? ஏன் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் வண்டியில் இருக்கிற அத்தனை சாதியும் சாதி பெருமை பேசுறப்ப இந்த திராவிட இயக்கம் எங்க போச்சு? அன்னைக்கு ஏன் கொஸ்டின் கேட்டேன், இன்னைக்கு நாயுடு ஓட்டத்துக்கு கோணாதுல கடை இருக்கு, செட்டியார் கடை இருக்கு, எல்லா சாதியா இயங்கிட்டு எத்தனை எந்த சாதியை முடிச்சுட்டாங்க? மக்களுடைய மனநிலையை புரிந்துதான் இந்த கருத்தியல் பட்டியலுடைய இடத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த குட்டி குட்டி அமைப்புகள்லாம் இந்த தேவேந்திரோட செயல்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம இன்னைக்கு ஆனந்தர்கள் ஒரு மேகசின் போட்டோம், அந்த பட்டியல் வெளியேற்றதுல ஐயா இடஒதுக்கு இடை வேண்டாங்கிற உச்சகட்டத்தில் போய் சொல்லியிருக்காங்க. அந்த பட்டியல் வெளியேற்ற புரிதலை பற்றி மிக அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த பட்டியலுக்குள்ளதான் நாங்கள் இருக்கணும்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நம்ம பட்டியல் வெளியேற்ற கருத்தாக்கத்தை கொண்டு சேர்க்கணும். அதை நம்ம சேர்க்க தவறிட்டவங்களுக்கு நம்மளுடைய பார்வையாக இருக்கு. அவங்களை குறைச்சல் தப்பு கிடையாது, அவங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கு அந்த கருத்தியல் ரீதியான பட்டியல் வெளியேற்றதுக்கு கருத்தியல் ரீதியான அந்த புரிதலை நம்ம வந்து பண்ணணும். இந்த எதிர்த்தவங்க வந்து புரிதல் புரிதல் இல்லை. இன்னும் ஒரு சொல்ல போனோம்னா சில போராமை போராமைகள்னா இந்த குட்டி குட்டி அப்படி ஒரு எலெக்ஷன் தேர்தல் வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திராவிட இயக்கங்கள அஞ்சு கூட்டத்துக்கு அவங்களோட சேர்ந்துட்டு இந்த மக்கள், அதாவது அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய சுயலாபத்துக்காக வேண்டி நான் பட்டியலை எதிர்க்கிறேன்னு சொல்லி கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பின்னோக்கி எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அதனால புரிஞ்சுக்கணும், அதுதான் இன்னைக்கு நடக்குது. சோ 85% 90% பேர் தேவேந்திர வேளாளர்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு நான் கூட இடமெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பட்டியல் வெளியேற்ற ஒன்றுதான் விடுதலை அப்படிங்கிற ஒரு ஒற்றை இலக்கை வந்து நினைக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி இல்ல, எங்களுக்கு பட்டியல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க ஒவ்வொரு கிராமத்துக்கு பிரச்சாரம் மக்களுடைய மனநிலை அறிந்து விடுவாங்க. ஒரு அப்படின் ஒரு மனநிலை இந்த எலெக்ஷன் நேரத்தை மட்டும் புதுசு புதுசா அப்படி முளைச்சு வருவாங்க. ஏன்னா அவங்க சுயலாபத்துக்காக வேண்டி எவனாவது திராவிட கட்சிகள் எங்கேயாவது பணம் கொடுத்தானா, ஏதாவது அவங்க உதவி கிடைக்கும். சமூகத்துக்காக இருக்கிற போராட்டம் சமூகத்துக்கு எதிரானது, சமூகத்துக்கு எதிரானது. பின்னாடி இந்த சமூகம் இளைஞர் அமைப்பில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்புகள கொடுக்கும். அது மாத்திரம் கிடையாது, மக்கள் மனங்களை புரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு தலைவன் செயல்படுறானோ அவனை இந்த தைரியத்தில் உள்ள மக்கள் வந்து அப்புறப்படுத்துவார்கள்.
சாதி ஆகும். கடைசியில என்ன சொல்றீங்கன்னா, எங்களுக்கு சாதி பெருமை தான் வேணும், இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணாம், நாங்க வந்து தேவேந்திரோட வேண்டாதாரா மறுபடியும் எங்களுக்கான இந்த மண்ணு நாங்கள் இருந்தோம், இப்படிதான் இருந்தோம், அதனால எங்களுக்கு இதை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பாக சார், நாங்கள் வந்து எங்களுடைய வரலாறு வந்து 2000-3000 வரலாறு கிடையாது, நல்லா புரியும், 10,000-20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வரலாறு வரலாறு நாங்கள் சொல்லல, வரலாற்று ஆவணங்கள் இருக்கு, குறிப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பார்வோற்றக்கூடிய ஒரு சமூகத்தை நீ வந்து இந்த பட்டியலுங்கிற ஒரு எஸ்சிங்கிற பட்டியலுங்கிற வந்து அடைச்சி வச்சுட்டு இவ்வளோ நடத்தணும், எங்களுக்கும் அந்த எஸ்சி பட்டியலுக்கும் தேவையில்லை, இதில் மாற்றுக்கிறது கிடையாது, எங்களுக்கு அது உகந்ததான இடமும் அல்ல. அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி சாதி பெருமை எல்லா சமூகமும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை எல்லா சமூகமும் தன்னுடைய சாதி பெருமையை பேசித்தான் இன்று வரை நினைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஏன் அந்த சாதி பெருமை இந்த தேவேந்திர வேண்டாம் நம்ம பேசக்கூடாது, இடஒதுக்கீடே வேண்டாம் அப்படின்னு டாக்டர் ஐயா சொன்னதாக அந்த புக்கில் கூட அதை ஹெட்லைன்லாம் போட்டுக்காங்க. அது வந்து உச்சபட்ச போகும், சாதாரணமாக நீங்கள் எடுத்துட்டு மிகப்பெரும் அஜெண்டா பட்டியல் வெளியேற்றது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே பட்டியல் வெளியேற்றம் சார்பாக ஒரு மாநாடு கொடுத்தோம்னா அதுக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு 60 பேர் ஒரு 40 பேர் 50 பேர் தான் அன்னைக்கு குஜராத் பகுதியில் அகர்வால் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி நினைக்கிறேன், நடைமுறை பத்திரிகை படிச்ச மாதிரி இருக்கு, அகர்வாலுங்கிறவங்க வந்து இன்னொரு இடத்துல வந்து அவங்க பிராமண கம்யூனிட்டி இருக்காங்க, இன்னொரு இடத்துல அவங்க எஸ்சி கம்யூனிட்டி இருக்காங்க, குஜராத் நினைக்கிறேன் எனக்கு அது சரியா குஜராத். அவங்க வந்து நாமும் பட்டியல் இருந்து வெளியில போக போறோம் அப்படின்னு ஒரு அரங்கில வச்சு அவங்க போடுறாங்க, 40 பேர் 50 பேர் தான் போடுறாங்க. ஆனா இதே பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பேர் ஒட்டுமொத்த தேவைகளோட எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் அவசியம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை அந்த கோரிக்கையை முன்னோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் தாய்மார்கள் வாழ்வர்கள் பொதுமக்கள் அத்தனை பேருமே எங்களுக்கு பட்டியல் வெளியிட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. அந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் தலைவர் ஐயா இந்த கோரிக்கையை எடுத்திருக்காங்க. இது எந்த விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஐயா அவங்க வந்து நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் அந்த தேவையில் சட்டசபையில் அந்த நம்ம காலத்துக்கு ஈராச்சார அடிப்படையில் வேலைவாய்ப்பு எடுத்துக்கோங்க, என்ன காங்கிரஸ் பணி எடுத்துக்கோங்க, கொடியங்கலம் எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனைகள் கையில் எடுத்தாலும் இதை முடிவோடு முடிவு கட்டாமல் புதிய தமிழர் விடாது என்பது ஆணித்தரமான கருத்தை தான் இன்னைக்கு இந்த மேகசின் ஆனந்த விடங்களை வந்து அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு தேவையுடனும் வாங்கி இது ஒரு ஆவண காப்பகமாக பார்க்க வைக்கணும். இதெல்லாம் பிற்காலத்தில் வர சந்ததிகளுக்கு பெரிய ஒரு ஆவணம். இன்னைக்கு இந்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளவு ஆவணம் போட்டிருக்காரு. இது வந்து எல்லாருமே பாதுகாக்கணும், எல்லாருடைய கையிலையும் இந்த புக்கு இந்த ஆனந்தவிகடன் பத்திரிகை கையில தவறணும், அவங்க படிச்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தான் எங்களுடைய ஆசையா. சரிங்க சார், கலந்துகிட்டு நன்றி.